நம்ம சயின்டிஸ்ட் நேத்துக்கே டைம் மிஷின் கண்டுபிடிப்போன்னு நானும் அவரும் முயற்சி பண்ணோம். அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு போன் பண்ணாரு. இப்ப அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு தெரியல. சரி பாப்போம் சொல்லி கதவு தொட்ட போனா அவரையும் காணல. சரி நிப்போம், வரறா வரலையோ. யார் கதவு தொட்டாரு? நீங்க கூட போன் பண்ணி ஏதோ கண்டுபிடிப்பு பண்ணதான் சொன்னீங்க. சரி அப்போ தண்ணிக்கு வந்து மிந்தி நிறைய தண்ணி இருந்துன்னு கேள்விப்பட்டோம்ல, அப்போ மிந்தி எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து வருங்காலத்தில் நமக்கு தண்ணி எப்படிங்கிறதையும் போய் பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா இப்போ இல்லாமல் வருங்காலத்தில் எப்படி வாழ போகிறாங்க, அதனால வருங்காலத்துலேயும் தண்ணியை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம வந்து அதுபடி ஆலோசிக்கிறோம். சரி தம்பி, நம்ம ரெண்டு இடத்துக்கு போகலாம். ஆ சரி, இதுதான் சஞ்சய் அதோட வாட்ச்சு, டைம் மிஷின் வாட்ச். நம்ம ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் போனோம் தண்ணி. ஆமாம் ஆமாம், எந்த வருஷத்துக்கு போகலாம்? நம்ம ஒரு 1550 போகலாம் சார். ஆமாம், இந்த வாட்ச்சில் நானும் வருவானா? ஆமாம், நீயும் வாட்ச் தொட்டுக்க, ரெண்டு பேரும் போயிடலாம். ஓ அப்படியா, சரி நானும் வாட்சை தொட்டுக்கிட்டேன். சரி அப்போ நம்ம 1550 டைமை செட் பண்ணிட்டீங்களா சார்? ஆமாம். அப்போது இப்போ போகலாமா? ஆ, என்னம்மா சுற்றுது, தலையெல்லாம் சுற்றுது சார். ஐயோ அம்மா, இப்போ எங்கே வந்தோம்னு தெரியலையே சார். தலையெல்லாம் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இங்க எவ்வளவு மரம் இருக்கு, அந்த மரம் எல்லாம் எவ்வளவு செழிப்பா இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு தண்ணி ஊத்தி இருக்காங்க. நம்ம தான் அப்போ பில்டிங் எல்லாம் கட்டி எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்கி இருக்கோம். அப்ப தப்பெல்லாம் நம்மளோட தான். இந்த நிலம் தான் நம்மள இந்த மாதிரி பில்டிங் உருவாக்கிருக்கோம். ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் சார். நம்ம கிளாஸ்ல நீ நாலு பேர் தான் படிக்காம இருக்கிறீங்க. ரிப்போர்ட் கார்டில் மார்க்கும் இல்லை, ஒரு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நாலு பேர் மிச்சம் எல்லா பாடத்துக்கும் பாஸ் ஆகிறீங்க, சோசியல் எதுக்கு பாஸ் ஆக மாட்டேங்கிறீங்க. சரி இப்போ நம்ம சோசியல் என்ன பார்க்க போகிறோம், காலத்தை பார்த்தது தான். ஆனால் என்ன, நீ கொஞ்சம் விலக்கி காணிக்க போகிறோம் உங்கள் எல்லாருக்கும். சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் தேர்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேட்ச். நம்ம வாழ்ந்துருக்குது இப்போ 2700 நம்ம வாழ்ந்துருக்குறோம். 2550 ஆண்டு நம்ம கொழுத்தா அவங்க காலத்தில் ஒரு வேடம் நடந்திருக்கு. எதுக்கு இப்போ எங்கே வந்தோன்னே தெரிலப்பா. ஆமாம் சார், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? நம்ம கேட்டோமே, அவன் சொன்னானே வேர்ல்டு வார் 3 நம்ம நடக்கும்போது வேர்ல்டு வார் 2 தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போ வேர்ல்டு வார் 3 நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அது எதுக்காண்டி நம்ம ஒழுந்துன்னு பார்ப்போமே. சார், இந்த வேர்ல்டு வார் எதுக்கு நடந்துச்சு? நம்ம பழைய காலத்துக்கு நம்ம போய் அங்கே போய் மாட்டத்தில் அங்கே என்னதான் மக்கள் அறிவு இல்லாமல் இருந்தாலும் அப்படி நம்ம நினச்சிருக்கலாம் அவங்க காட்டு மண்ணு திறந்ததை பார்த்து. ஆனால் அவங்களுக்கு தான் அறிவு இருக்குது, ஏன்னா அவங்க தண்ணியோட அருமையை புரிஞ்சு அன்றைக்கு தண்ணியை ஓவரை வீணாக்காமல் நல்லதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தான் தண்ணியை வீணாக்கி கட்டிடங்களை கட்டி வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வருங்கால தலைமுறைக்கு நம்ம குடிக்கணும்னு தண்ணியே வச்சுருந்தாங்க.